தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கோகுல்குமார். நான் சேலம்லேருந்து வரேன். 2019 சேலம் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணேன். நான் எஸ்பிஐ கிளர்க்கு, ஐவிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பி கிளர்க், ஐவிஎஸ் பிஓ செலக்ட் ஆகிருக்கேன். ரேஸில் வந்ததுக்கு ஒரே காரணம், அந்த நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதனால் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டீமில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. ஏதோ டவுட்னா டக்குன்னு கேட்கலாம். பேங்கிங்கில் வருஷத்துக்கு 6 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லோரும் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி தான் ரிலேஷன்னு பேசுவாங்க. ரொம்ப நாள் படித்தா பேசுவாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க பேசுவாங்க, என்ன படிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்வாங்க. காதில் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். நம்ம ட்ராக் பார்த்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்க வேண்டியது. கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக சக்ஸஸ் கிடைக்காது. வெயிட் பண்ணணும். பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ படிங்க, உடனே சக்ஸஸ் வராது. படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் வரும். அடுத்து உள்ள ப்ரமோஷன் எக்ஸாம் JIB, CAIB அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் RBIயும் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஹார்ட் வொர்க் 3 வருஷமா டெய்லி பண்ணா, காலையில சாயங்காலம் எங்கேயும் வெளியில போல சந்தோஷப்படல, வீட்டுல உட்காந்து ரேஸுக்கு வருவான். ரேஸ்ல வச்சு ஒழுக்கமா படிச்சான். அதை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். மேக்ஸ் நிறைய போடுவான். வீட்டுல வந்து சின்சியரா ஒர்க் பண்ணா அதனால வெற்றி அடைஞ்சான். அது வந்து அப்பா அம்மா எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். சப்போர்ட்டும் பண்ணல, ரேஸில் ஜாயின் பண்ணி விட்டேன், அவ்வளோதான். அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, எல்லாம் கைட் பண்ணாங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பேரண்ட்ஸ் பசங்களை வந்து ஃப்ரீயாக விடணும். அவன் என்ன பண்ணுறாங்கிறத மட்டும் கண்காணிச்சுட்டு இருந்தால் போதும். படிக்கிறானா இல்லை அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸில் போகிறானா அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டால் போதும். டென்ஷன் இல்லாமல் கொண்டு போனாலே பசங்க தானாக ஜெயிப்பாங்க. இது என்னோட அனுபவம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜெயிக்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓடுற குதிரை ஜெயிக்குதுன்னா அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் ஜெயிக்குது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க.